தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் ஆகஸ்ட் 13 முதல் 15 வரை இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் இயக்கம். ஆர்வத்துடன் பங்கெடுக்க மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. தமிழக காவல்துறை திறம்பட செயல்படுகிறது. சென்னை விழாவில் குடியரசுத் தலைவரின் சிறப்பு கொடியை வழங்கி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு. காமன்வெல்த் விளையாட்டுகளில் பதக்கங்களை குவித்து வரும் இந்திய வீரர்கள், விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கருத்து. ஈரானில் கடும் வெள்ளப்பெருக்கு, 53 பேர் உயிரிழப்பு, மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். நான்காவது செஸ் ஒலிம்பியாட் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இந்திய வீரர் வீராங்கனைகள் அசத்தல்.